விழுப்புரம் அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் முழுகியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நேற்று பலத்த மழை பெய்தது. இது தவிர சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆறு மட்டுமின்றி அதன் கிளை ஆறுகளில் ஒன்றான மலற்றாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் அருகே உள்ள பில்லூர் சேர்ந்தனூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் மலற்றாற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆனாகூர், புருஷானூர், அரசமங்கலம், தென்மங்கலம், பி அகரம், ஏகே குச்சிப்பாளையம், பிள்ளையார்குப்பம், பஞ்சமாதேவி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அப்பகுதிகளை சேர்ந்த கிராம மக்கள் விழுப்புரம் அல்லது பன்ருத்தி செல்ல வேண்டுமானால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இது போன்ற நிலை தொடர்ந்து நீடித்து வருவதால் பில்லூர் சேர்ந்தனூர் இடையிலான மலக்காட்டின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு அப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.